எப்பா குமாரே, எங்க ஊர் முருகர் பத்தியா? எப்படி பழிச்சு நிக்கிறாரு? உன்னை காப்பாத்தணும்னு வேண்டிக்கோ. வாயிருக்கு சவால் விட்டோன்ட்ட. என்ன நடக்க போதோ? ஏய், என்ன தனாட்டா சிரிக்கிற? இது இந்தியாலடா. கமிஷனருக்கு சவால் விட்டா அவர் பொண்ணு உன்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு. இது மலேசியா. மாவனை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு கரண்ட் தான் விடுவாங்க. எப்ப ஆவி குமார், இத்தனை நாள் நீ டகால்ட்டி கூட தானே காசு சம்பாரிச்சிருந்த. உண்மையை சொல்லு, நிஜமாவே இந்த மாதிரி ஆவிலாம் இருக்காடா? இல்லடா, உண்மையா இருந்தா செத்து போன எங்க பாட்டிக்கிட்ட பேசுறா. எனக்கு கடன் கொடுத்தவெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றான். டெய்லி நைட்டு போய் பேனு பயமத்த சொல்ல. டேய், தேவையில்லாம பேசிக்கிட்டு வா. ஐயா, கேள்வி உசார்பா. ஏன்டா இப்படி உயிர் போற மாதிரி ஓடி வரீங்க? தண்ணி குடுறேன். உயிரோட வந்தா சந்தோஷப்படுமாமா? பிறந்திருப்பானுங்க, தப்பிச்சு வந்துட்டோம். ஏய், இந்த வெரி குட் சிவசோட ரிலேஷன்ஸ் அவன்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுனாடா? கரெக்ட் தான். உன் பேரை சொன்னதுக்கு அப்புறமா தான் கட்டையை கீழே போட்டானுங்க. அது நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிறா. மூடு, உன் பேரை சொன்ன பிறகுதான் கட்டையை கீழே போட்டு அறுவாரத்து விட்ட வந்தாங்க. மாமனுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கெல்லாம் ஏன்டா போனீங்க? பொண்ணு பார்க்க போனோம். ஏ மாப்பிள, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு தேவதை மாதிரி பொண்ணு பார்த்து ஊரும் உலகமும் மெச்சுற அளவுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எங்க அக்காவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம இந்த தடியும் கூட போன? சரியான லூஸ் மாமா நீ. அப்படியே சொல்ற, ஏன் இப்படி சொல்ற? அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்ன? நீயே சொல்லு. வயசாயிட்டே போது கல்யாணம் போனேன்னு சொன்னல? ஆமா சொன்னேன். அதான் உனக்காக பொண்ணு பார்க்க போனேன். எனக்காக பொண்ணு பார்க்க போனா எனக்கே கோவம் வரும், அவங்களுக்கு கோவம் வராதா? மாப்பிள, வயசாகிட்டே போகுதுன்னு சொன்னது எனக்கு, பொண்ணு பார்க்கணும்னு சொன்னது உனக்கு. அப்ப நானே இருந்து குமாருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடறேன். பொத்திக்கிட்டு இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆன்ம தரிசனம் ஆவிக்குமாருக்கு அருமையான அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டால் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கும் பாரு. என்னமாம்மா ஆவி டாட் காம்னு வருது? டேய், ஆவிங்களோட பேசி பேசி ஏஏ விஏ ஆவின்னு படிக்கக்கூடாது. அருப்புக்கோட்டை ஆறுமுகம் விவாக இன்ஃபர்மேஷன் டாட் காம் அப்படின்னு படிக்கணும். படி. ஒரு ஆவி அமனமா இருக்கு. என்னமா அது? டேய் மாப்பிள, உன் ப்ரோக்ராம் இதுலயாவது உனக்கு என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஏதாவது ஆவிகிட்ட ஓன்னு அழுதியா? இல்லையே. பின்ன அலையன்ஸுக்கு பொண்ணு கேட்டா ஆவியெல்லாம் அப்டேட் பண்ணிருக்கு. சிச்சி, பாத்தியா? இதுக்குத்தான் கண்டதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் நம்பக்கூடாதுன்னு சொல்றது. கொஞ்சமாவது மனுஷன் மேல நம்பிக்கை வைங்க. வீங்கி போன ஒரு சமயம் பார்த்து வார்த்தையால குத்துறான். சரிடா, நாளையிலேருந்து மாப்பிள்ளைக்கு நீங்க பொண்ணு பாரு. திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்திய மிருதங்கம் தீந்தோம் தன திறனோம் திறனோம். ஆமா, மாப்பிளை பத்தி பொண்ணு வீட்டு சொல்லிட்டியா? மாப்பிளை பத்தி சொல்லிட்டேன். சரி, பொண்ணு வீடு எப்படி? பொண்ணு அப்பா பெரிய பிசினஸ் மேன். சரி, மாப்பிளை டிவியில வேலை பாக்கிறான்னு சொன்னேன். அவங்களுக்கு ஓகே, பொண்ணோட பெரியப்பா ஓகேன்னு சொல்லணுமா? வெரி குட். அதனால அவரே வர சொல்லிக்காங்க. சரி, பொண்ணு எப்படி? தேவதை கண்ணு மட்டும் சில்க் சுமிதா மாதிரி. ஐயோ, சில்க் சுமிதாவா? பாமச்சாவா பண்ணாரப்பேட்டை. அந்த ஒரு பாட்டுக்காக மட்டுமே அந்த வண்டி சக்கரம் படத்தை டெய்லி 3 ஷோ 100 நாள் கண்டினியூஸா பாத்துருக்கேன். என்ன பாரு, இந்தா கமிஷனுக்கு மேல 1000 ரூபா வச்சுக்க. வேணாம் மாமா, கொடுக்காத. டேய் மாப்ள, நீ சுமாரு. அப்புறம் முதடு மோனல் மாதிரி இருக்கும். மோனல்னா நம்ம சிம்ரன் தங்கச்சியா? ஐயோ, பிரமாதமால இருக்க. என்னடா இப்படி நியூஸா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த இன்னும் 1000 ரூபா வச்சுக்க. சொன்னா கேளு மாமா. வேணாம் மாப்ள, சும்மா இருற, கடன் சலம்பாத. நீ சொல்ற பேஸ் சோபா மாதிரி ஃபேமிலி லுக்ல இருக்கும். நிழல் நிஜமாகிறது. அவ பேசுனா படாபட் ஜெயலட்சி மாதிரி படபடன்னு இருக்கும். ஐயோ, நித்த நித்த நெல்லிச்சோறு நெய்மனுக்கும் கத்திரிக்காய் பிரமாதமாலடா இருக்கும். என்னடா இந்த மாதிரி நியூஸா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா இன்னொரு 1000 ரூபா வச்சுக்க. மாப்ள, நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு தான் எனக்கு மக, உனக்கு ஒய்ஃப். என்ன மாப்ள? மாமா லூசு மாமா. நீ எதை சொல்ற? பின்ன அவர் ஏதோ தற்கொலை பண்ணி செத்து போன நடிகை பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது தெரியாம வெரி குட் வெரி குட்னு. இதுல பாட்டு 1000 ரூபா நோட்டு. ஐயோ ஐயோ, அட ஆமா, ஏண்டா வைரண்டி. அதுக்கப்புறம் 1000 பொண்ணுங்க ஹீரோயின்ஸா வந்துட்டாங்க, நீ படமே பாக்குறது இல்லையா? இப்பதான் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்க, நிறுத்துன்ற. பொண்ணோட வீடு வந்துச்சு, வண்டி எடுத்து சொன்ன. மேடம், எதுக்கு கத்துறீங்க? பின்ன யார் நீ? என்னது
டேய் மச்சான், ஏய் நீ என்ன போகலையா? சும்மா இரு. ஏண்டா இத சொல்லதா மிட் நைட்ல போன் பண்ணி உயிரை வாங்குறியா? டேய் ஒண்ணு இல்லடா இங்க. நானும் அதான்டா சொல்றேன். என்னடா வெளிய போ போ, கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம போறியா? நானும் அதான்டா சொல்றேன், கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கிறியா? டேய் ஒரு பொண்ணு என்ன தூங்க விடாம இங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காடா. பொண்ணா என்னடா சொல்ற? இப்ப நீ வெளிய போக முடியுமா முடியாதா? முடியாது போ. டேய் உன்னால முடியலனா என்னடா? என்னால முடியும்டா. முடியுமா முடியாதா? மறுபடியும் சொல்றேன், தொந்தரவு பண்ணாம போ. ஏய் சொல்லாத சொல்லாத, அவள போக சொல்லாத, இப்பவே வரேன். மச்சான் எனக்காக வெயிட் பண்றாளா? காமக்கண்ணி முன்னால வந்தா அப்படியே இறுக்கி அணைச்சி அம்மா கொடுக்கு. உண்மையிலே அவன் கண்ணுக்கு நான் தெரியலையா? இல்ல இவன் கூட சேர்ந்து நீயும் டிராமா பண்றியா? ஏய் டிராமாவும் பண்ணல ஒண்ணும் பண்ணல. ஏய் நான் இங்க நிக்கிறேன், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பக்கத்துல தான்டா இருக்கா? பாரு நல்லா பாரு. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையா? ஏய் என்ன விளையாடுறியா? யார்கிட்ட பேசுற நீ? உன் கண்ணுக்கு எல்லாம் தெரிய மாட்டா, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவான் சொல்றல. அப்போ அது அதுவா? எது அது? ஆவியா? நான் தான் சொன்னேன்டா. சபரிமலைக்கு மாலை போட்ட மாதிரி போய் விக்கு போட்டா பவர் சாரு, மாலை போட்டா சபரிமலையா? கமுன்றா. சந்திரமுகி காஞ்சனா வரைக்கும் இவர்கிட்ட அடங்காத பேயா இல்லையாண்டா? டேய் சந்திரமுகி அடங்கினது நம்ம சூப்பர் ஸ்டார்ரா. இதெல்லாம் மக்கனையா பேசு மாமனே, இவர் ரெக்கமெண்டேஷன் தான் அவர் அடங்கிருக்காரு, வா. அப்படியா பேசுறான்? டேய் நான் பேய் இல்லடா. அவன்கிட்ட சொல்லு, அவனுக்கு அப்படியே கேட்டுரும் பாரு. டேய் நான் இங்க இருக்கேன், நீ அங்க பேசிட்டு இருக்க, யாரா இருக்காங்க? அவ பக்கத்துல தான் இருக்கா. என்ன சாமி ஆச்சு? புடிச்சிட்டேன் சாமி. நீங்க ஆவி புடிச்சீங்களா? டெஸ்டுக்கு மூத்திரம் புடிச்சீங்களா? பாட்டில புடிச்சுக்கிறீங்க? இது சாதாரண பேய் இல்ல, இது ஒரு விதமான நீலி பேய்டா. இத்தனை நாள் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, இன்னைக்கு நான் இதை புடிச்சிட்டேன். இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம், வாங்க. சொல்லுங்க சாமி. பேசினபடி அமௌண்ட அக்கவுண்ட்ல போட்டுரு. முடிஞ்சா போடுறோம் சாமி. பணத்தை போடுறேன்னு விட்டு போயிருவேன் சாமி. போட்டுறோம் சாமி, போட்டுறோம். முருகா எங்கடா புடிச்சா? அவ இங்கதான் இருக்கா. இங்கதான் இருக்காளா? ரொம்ப தேங்க்ஸ்பா.
ஏய், ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? என்னை ட்வின் டவர்ல இருந்து குதிக்க சொல்லு, நான் குச்சிடுறேன். உன் வீட்டுக்கெல்லாம் வரலடா. இட்லியில ஆவி வந்தாலே நான் பயப்படுவேன். வீட்டுல ஆவி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அவ நல்ல ஆவிதான்டா. போடா படுபாவி. அவளை யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும். கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா கல்யாணம் பண்ணின்னு சிங்கப்பூருக்கு அனிமன் போவியா? பேசுறான் பாரு. இந்த மூஞ்சிங்களை பாத்தியா? இந்த ஊர்ல மனுஷால கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். செத்தவங்களை எல்லாம் எப்படா கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா. டே அப்பா, என்னைக்குன்னா ஒரு நாள் நான் மேல வருவேன்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. ஏய், அவரை ஏன் கூப்பிடுற? அந்த ஆள் மட்டும் கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிளையா செட்டில் ஆகாம இருந்தா இருந்திருந்தா நான் பிறந்திருக்கவே மாட்டேன். அப்ப ஹெல்ப் பண்ண முடியாதுன்றியா? முடியாதுன்னு சொன்னா விட்டுருவியா? அப்ப வா போலாம். அது கீழே ஒன்னும் கிடைக்கல, நக்கி வச்சுக்கிறானுங்க. டேய், அந்த கபோர்ட்ல தேடு. இதான் ரூமா? இங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா? என்னடா வெறும் பாடியா தொங்குது? டேய், அவ பேர் என்ன? இவ என்ன லூசா, திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். டேய், அவ தான் முதல்லயே தெரியாதுன்னு சொல்றல, திருப்பி எதுக்கு? சரி, அவ இன்ஷியலாவது என்னன்னு கேளு. தெரியாதுன்னு சொல்றா, திருப்பி இன்ஷியல கேளு. அதை கேளு. என்னது இன்ஷியல் தெரியாதா? ஏண்டா, என்ன இது, பேட் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்க. ஒருவேளை அதிசய பிரிவா இருப்பாளோ? எனக்கே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. வழக்கமா எல்லா ஆன்மாக்களுக்கும் அவங்க சம்பந்தப்பட்டது எல்லாமே தெரியும். இவ கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இது என்ன பொண்ணோ, போடா. ஏய், மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சுடா. மாட்டிச்சா? என்னடா மாட்டிச்சு? ஏய், மாட்டிக்கிச்சு. என்ன குடு குடு குடு. ஏய், என் கை மாட்டிக்கிச்சு, ஹெல்ப் பண்றா. அடச்சே, வா ஹெல்ப் பண்ணு. ஏய், அவளா? அவளான்னு சொல்றா? அவளே தான்டா. மச்சான், டேய், சும்மா குல்ஃபி ஐஸ் மாதிரி சும்மா ஜில்லுங்கிறாடா. மா பொண்ணே, சூப்பராக இருப்போ. நியாயத்துக்கு ஆவி ஆயிட்ட. குமாரே, இவளுக்கு தான் பேர் இல்லையே, இவளுக்கு எதாவது பேர் வைக்கலாம்டா. பேரா? என்ன பேரு? ஏய், டோரான் வைக்கலாம்டா. வேணாம்டா, டோமர்னு வைக்கலாம், அது சூப்பராக இருக்கும். ஏய், பேசுறான் பார், சும்மா கூப்பிடுறது தானே, ஓவரா யோசிக்கிற. இந்த மூஞ்சிக்கு புஜ்ஜின்னு வைக்கலாம். புஜ்ஜியா? ஏய், அது குரங்கு பேரு, எனக்கு அந்த பேர் எல்லாம் வேண்டாம். ஏன், புஜி நல்லா தானே இருக்கு. ஓ, என்ன அந்த பேர் வேணான்றாளா? அடுத்த வாரம் நாலு நட்சத்திரம் பார்த்து சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு காது குத்தி நயன்தாரான்னு பேர் வைக்கணும்னு சொல்லு. ஏய், வாடா, வர சொல்ல அந்த புஜிய. என்ன குரங்குங்கிறனா? அவன் தான் குரங்கு. வா. இந்த மாதிரி சில்மிஷா பால்பஜா மேட்டர்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். தம்பி, இந்த அக்காவை தெரியுமா? பாத்தியா, பிஞ்சிலியா பழுத்தது, உள்ள போனா டாண்டாட்டா. கூட்டிட்டு வந்த. டே, இந்த பசங்க கும்பலா பாலாடும் போது சும்மா இருக்க மாட்டானுங்க. எதனா ஒரு பொண்ணு கிராஸ் ஆச்சுன்னா கோல் போட ட்ரை பண்ணிருப்பானுங்க. சோ இங்க இருக்க பசங்க எவனா ஒருத்தன் இந்த பொண்ணுக்கு கோல் போட ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல இந்த பொண்ணே இந்த பசங்களோட காசப்பட்டிருக்கலாம். புரியுதா? அதனால நீ என்ன பண்ற அந்த பொண்ணு கிட்ட? சரி விடு, புஜிக்கிட்ட நானே கேட்டுக்கிறேன், அவன் எங்க இருக்கா? உன் பக்கத்துல தான் வச்சிருக்கா. ஏண்டா? ஏய், ஆவி பக்கத்துல தான் சொல்றா பாவி. டே, என்னடா? ஏய், ஏய் பொண்ணே, இங்க இருக்க பசங்களை தான் லவ் பண்ணிக்கிறே நீ. அவன் எனக்கு தெரியும். ஏய், யாரு? அதோ அந்த ப்ளூ ஷர்ட். அந்த ப்ளூ ஷர்ட்டா? யா. யாரு? அவன் என்ன லவ் பண்ணிருக்கான். லவ் பண்ணிருக்கங்களா? அந்த ப்ளூ டி-ஷர்ட்ட லவ் பண்ணிக்கறாளா? ஏண்டா, அவன் கொடியில இருந்து காய போட்ட ஈர துணிய பூஞ்சி வச்ச மாதிரி இருக்கான். அவளே நான் லவ் பண்ணா கருமண்டா. ஐயையா, இவங்கட்ட நான் போய் பேசுங்க. வாங்க டேய், நீங்களே பேசுங்க. ஏய், இவன் லவ் பண்ணலையா? அவன் தான் லவ் பண்ணிருக்கானா? உன் ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பண்றான். என்னாச்சு பிரதர்? அப்புறம் என்னாச்சுன்னா சார், ஐயா டெய்லி பிராக்டிஸ் வருவாரு, பந்தும் அடிப்பாரு, பந்து வெளியே போய் விழுகும், அவங்க பந்து தூக்கி உள்ள போடுவாங்க, பந்து வெளியே போக அவங்க உள்ள போட, வெளியே போக உள்ள போட. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி. வாய மூடுறா, தியாகராஜ பாவத மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா கதை சொல்ல போலுது. ஏய், இவனடா சீரியல் மாதிரி இப்படி இழுத்து இழுத்து சொல்றான். முழுசா கேளுங்க சார். அப்ப சீக்கிரம் சொல்லி தொலையண்டா. பெரிய இதய முரளி ரோஸ் குடுக்குறாரு. சரி, வொர்க் அவுட் ஆச்சா? நல்ல வொர்க் அவுட் ஆச்சு. ஜவ்வாய் ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா மானத்தை வாங்குற?
இங்க பாரு, நீ என்ன சைட் அடிச்சியா? சந்தோஷமா இருந்துச்சா? அப்புறம் ஏன் நீ அந்த சந்தோஷத்தை கெடுத்துக்கிற? இல்ல லுக், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, லவ் பண்ணதுக்கு நேரமும் இல்ல இஷ்டமும் இல்ல. பை. எக்ஸ்கியூஸ் மீ, அட்லீஸ்ட் உங்க பேரையாவது தெரிஞ்சுக்கலாமா? அபிராமி. ஐயோ, ஹன்சிகா மாதிரி கும்முன்னு இருக்கியே. ஹார்ட் இங்க இருக்கு. தெரியும், தெரிஞ்சேதா வைக்கிறேன். எங்க ஒரு உம்மா கொடு. அச்சுச்சு, அடுத்த ஆளுக்கு போ. நயன்தாரா. ஐயோ, போல நமீதா. தம்பி, சாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பேன்ல. வாப்பா. இவெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், வா நம்ம டாக்டர் கில்ல பார்க்கலாம். என்ன தம்பி யோசிக்கிற? நாங்க டாக்டர் கில்ல பாத்துக்கிறோம். நாங்களா? என்ன, நீ மட்டும்தான் இருக்க? நாங்கன்ற கையில அடிபட்டா மண்டையுமா குழம்போம். உள்ளவா தம்பி? இல்ல இல்ல, நாங்க டாக்டர் கில்லே பாத்துக்கிறோம். ஏமா, வந்ததே ஒரு பேஷண்ட், அவனையும் விட்டுருவியா? போமா, சீக்கிரம் கூட்டி வா. உட்காருங்க, உட்காரு. ஐயோ, பயப்படாத, உட்காரு. என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியாது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என் வேலையை பத்தியே நீ புரிஞ்சுப்ப. கையெடு, ஏன் மூடிட்டு இருக்க? ட்ரீட்மெண்ட் பண்ணும். கையெடுத்த பிறகு ட்ரீட்மெண்ட் பாரு. டேய், சரகுதான் அடிக்க போறேன். ஓ, நாம இன்னைக்கு கபாலம் கலங்க குடிக்க போறோம்னு ஒரு முன்னேற்பாடோட வந்திருக்க மச்சான். சூப்பரா, சூப்பர். சரி, இந்த முட்டகன் நர்சக்காதுக்கு அவங்க தானே நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஏன் போதை அதிகமானா தெளிவுக்குவா? அதுவும் கரெக்டு தான். அக்கா, நான் லாஜிக் மேலே போவான் பார்த்தேங்க்கா. அதுக்கு மேலே போனா நான் அப்படியே வாந்தியாடுப்பேன். சும்மா இரு, அபியோட உடம்ப ஹாஸ்பிட்டல்ல கடத்த போறோம். என்னது, பாடியை கடத்த போறோமா? டேய், மலேசியன் போலீஸோட பாடியை பாத்துக்கிறியா? நல்லா பாமாயில துண்டு பறைய மலமா இருப்பாங்க. ஒன்னு விட்டாங்க, நம்ம பாடி காலியாயிடும். மாவன, இதெல்லாம் கிரிமினல் கேஸ்ரா பேசுறான் பாரு. ஏங்க, அவன் சொல்றதுலாம் உண்மையா? ஆமா, ஆமாவா? ஐயோ, வேணாண்டா, வண்டியை நிறுத்துறா. அடே, வண்டியை நிறுத்துறா. ஒரு அழகான பேச்சுலர் சாவுக்கு காரணம் ஆயிடாதுல, வண்டியை நிறுத்துறா. ஐயோ, வண்டியை நிறுத்துறா. நீ ஒண்ணு செய்வனா, அபியோட ரூம் பக்கத்துல நான் நிக்கிறேன். நீ என்ன பண்ற, அபியோட உடம்ப ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்துடுற. பானு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னது, ஏண்டா நீ ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு? பாடி கடத்துற முக்கியமான வேலையை எனக்கு தெரியடா. ஐயோ, அவ எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்ல. டே, நீ அவளுக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்றாடா. முட்டகன் இருக்கு, அவன் எங்கடா இருக்கா? ஏண்டா, தங்கச்சிங்களாம் பேய் மாதிரி தெரியும். ஒரு பேய எனக்கு தங்கச்சியா? மாட்டிக்கினே. ஐயோ, ரெண்டு பேரும் பி பிளாக்ல வெயிட் பண்ணுங்க. அங்கேயாவது நர்ஸ் நல்லா இருக்குமா? டே, சின்ன குழந்தை சேவலி போட்டு என்னை தடுத்தாற்போல. பாத்தோர் கூடாதாடா. இதா பாருடா, பெரிய சிம்பு அன்சிகா டுவேட் பாட்னு வருதுங்க. டுவேட்டா? டுவேட்டாப்பா இது? குறவால் மணமகள் கோவையை போட்டு திருமுக திவ்ய. நிறுத்தியா, பெரிய எஸ்பிபி சோலா பாடுறாரு. மெட்டர்னிட்டியில டெலிவரி ஆட போகுது. என்னடா வில்லங்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? நாங்க எந்த ஊர் தெரியுமா? உங்க முகரைய பார்த்தாலே தெரியுது, முண்டாசி பட்டி தானே. என்னடா இப்படி கூப்பிடுறா? பெரிய வசல் ராஜ் MBBS. இத பாரு, இந்த மாதிரி கண்ட்ராக்ட் ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. எனக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது. இந்தா, நீயே போட்டுக்க. மாத்துங்க. என்ன முட்டகன்னி இங்கே நிக்கிறா? அதான் டாக்டர் ட்ரெஸ் கேட்டீங்கல்ல, மாத்துங்க. ஒருவேளை பார்க்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் மாத்துங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். டாக்டர், கைய காட்டுங்களேன். எதுக்கு? என்னது விபூதி? பேமெண்டா? பேமெண்ட் இல்ல, பிரசாதம். என்னப்பா பிரச்சனை? ஏமா, ஏன் உன் புருஷன் அழுகுறாரு?
புரிஞ்சிருச்சு, உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்ல. இந்த டாக்டர் கிட்ட காட்டலாம் கட்டலாம் எத்தனை நாள் சொன்னேன் கேட்டீங்களா? என்ன வாரத்துக்கு ஒரு நாள் லீவு, கிடைச்ச லீவ சும்மா விட்டுருவனா? காலையில பாய போட்டோம்னு வச்சுக்க, மறுநாள் காலையில வரைக்கும் காலையில வரைக்கும் நல்லா படுத்து வைக்கிறோம். ஆமா, பேட்ஸ்மேனே இல்லாத கிரவுண்ட்ல சிங்கிளா பவுல் பண்ணி என்னமா பண்ண போற? சரி, நான் சொல்றத கேளுங்க, ரெண்டு பேரும் ஒரே ஷிப்ட்ல வேலை பாருங்க. டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட் பத்தி பேசுனா வேலை செய்யறத பத்தி பேசுறீங்க? ஏன்பா, உனக்கு குழந்தை வேணுமா வேணாமா? வேணும் டாக்டர், மூணு குழந்தையாச்சும் வேணும். அப்பனா ஒன்னு செய்யுங்க. எங்க அது? இந்தா இதை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. டாக்டர் எனக்கு டப்பா அறிவு இருக்க உனக்கு? இது என்ன பழனி பஞ்சாப் இருந்தமா? ஆளுக்கு ஒரு டப்பா கொடுக்கறதுக்கு கூட்டு போயா? ஏன் டாக்டர், அந்த டெஸ்ட் எடுத்தா குழந்தை பிறந்துடும்ல? நாளா கோமால படுத்த பொம்பளையே தட்டி எழுப்பி குழந்தை பிறக்க வச்சேன். நம்புங்க. ஆமா டாக்டர், ஒரு சந்தேகம். என்ன? இதுல எப்படி டெஸ்ட் எடுக்கிறது? ஐயோ, தாங்க முடியல நர்ஸ். அட டாக்டர் சொல்லிட்டாங்களே நர்ஸ் வந்து உதவி பண்ணுவாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லல. ஐயோ நர்ஸ், உன் கற்ப காப்பாத்திக்க நர்ஸ். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் டெஸ்ட் எடுக்கணுங்க. எந்த சைடு பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. மறுபடியும் வந்து இடிக்கிறோம் பாருங்க. ஆமா, நீ பெரிய இலியா, நான் வந்து இடிக்கிறது. என்ன முடிவு? புரியல புரியல இப்படி தலையாட்ட புரியலன்றதா அர்த்தம்? ஏ வழி, உங்க வழி, நம்ம ஊர் வழி. நம்ம ஊர் வழியா? இந்த ஹாஸ்பிடல்ல நாண்டி விட்டு அவர் ஆண்டி இல்லையா? எப்போ வந்தா நீயே வந்து இடிக்கிற? போமா, நீ மட்டும் தமிழ கண்ண மூஞ்ச பாரு. யோ, உயிர் பச்சன உள்ள உடனே. டேய் டேய், நாங்கள தாண்டா ஒரு உயிர் பச்சன போராடிக்கிறோம். என்னைய உள்ள நல்ல நேர முடியுது, நீங்க உள்ள போங்க. இவனை நான் பாத்துக்கறேன். அம்மா, தெரியாம இஷ்ட தயசை உள்ள விடுமா? யோ, தெரிஞ்சே இடிச்சுக்க. அவர் உள்ள விடுறா. டேய் டேய், நல்ல என்ன மங்கி கேப் துப்பாக்கியோட வரா? இவே வண்டி காரணம் இல்லாம என்னைய பார்த்து கண்ணு காட்டிட்டு வரா? என்னங்க கண்ணு உங்களுக்கு இல்லங்க, உங்க பின்னாடி பள்ளி பையன் ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு சுமாரமா நல்லதர முடி. நீ ஓர்த்தி நம்ம நேரமே முடிய போறது அமுழிச்சிட்டு இருக்க. ஐயோ புருகா, வலிய காட்டுப்பா. பிப்பிள்ளடி பிப்பிள்ளடி, 1 மினிட் அப்படி ஓர்த்தி சீக்கிரம் உள்ள போங்க. டெஸ்ட் எடுங்க. அம்மாமா தப்பா ஜாக்கிரதை. ஐயோ அம்மா, ஏன்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு இடிக்கிறதுக்கு என் மொண்டாட்டி என்ன நடுரோட்ல நட்டு வச்ச கரண்ட் கம்பமா? என்னங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கீங்க, அதனால அந்த பக்கம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. மோதோ இத பிடி. என்னடா லுக்கு, லுக் அவுட்டா பயந்துருமா? லுக் அவுட்டா பயந்துருமா? லுக் என்னங்க இந்த குத்து குத்துறீங்க? கண்ண மூடி தியானம் பண்றாரு, முகத்துல எந்த ரியாக்ஷனும் சரியா இல்லையே. டேய், அங்க என்னடா பார்வை? உன்ன தாண்டா. ஐயோ, மறக்கிறாரு, வந்திருக்க போயிடுவா. எவ்வளவு பார்த்தாச்சு, வேற ஏதாவது எதிர்பார்க்கணும் உங்ககிட்ட? வேற ஏதாவது பண்ணு, வேற வேற வேற. ஐயோ, வாயில பண்ணு சாரி கண்ணு.
அண்ணே இப்படி பண்ணுவீங்க தெரிஞ்சுதான். சத்தியமா வேற ஏதாவது பண்ணி சொல்லிருக்க மாட்டேன். அதே போட்டாடி விட்டு போயிருக்க சொல்ல கேளுங்க. இவன் என்ன பண்றது? போட்டு தள்ள இன்னொரு இருக்கட்டும் போயிலும் கண்டு வைக்கிறீங்க. என்ன சொல்ற புரியலையே? ரொம்ப லேட். ஏற்கனவே தள்ளிட்டு போற கேஸ் தான். பொங்காத. ஏற்கனவே போன் சும்மா தானே கிடக்கு. வேற சிம் கார்டை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்க போ. ப்ரீபெய்டு வச்சிருக்க உங்களுக்கு எல்லாம் போஸ்ட் பேட பத்தி என்ன தெரியும் டாக்டர்? அம்மா தேவையான. ஐயோ முருகா தேவையான. பொங்குறானே. ஏமா சிம் கார்டை பத்தி சொன்னானே உனக்கு ஏதாவது புரிஞ்சா? அவன் கரெக்டா தான் சொன்னா. அவன் கரெக்டா சொன்னானா? டேய் 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 ஓடா 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 சொன்னா கேளுடா. என் முன்னாடி எங்க சொல்லிட்டு போனா? ஆட்டடா. எங்கடா என் முன்னாடி சொல்லி சொல்லமா. டேய் என்ன பண்ற மாறா? பொய்யால கத்துல கத்துல இப்படி பயந்து ஓடிட்டான். மொதையே தெரிஞ்சுதான் அப்படி கத்திருக்கலாமே. ஆளாளுக்கு என்ன நினைச்சிருக்கிய மனசுல? ஏட்டா இடிச்சு யாரா புதுசா இருக்கு? முன்னாடியே விட்டுட்டு போறா சொல்லா கேட்டா. இவ என்ன புதுசா துருத்துறா? எனக்கு தெரியல. தள்ளிட்டு போற ஆஸ்பத்திரியா இருக்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நான் எந்த பக்கம் போய் தேடுவேன் தெரியல. நீ உண்மையில சரியான போலீஸா இருந்தா இவ்வளவு ஒரே போட்டு போட்டு பாப்பா. போட்டல சொல்லு கொல்லு. அப்ப அவன் டம்மி போலீஸா? என்ன போட சொல்றியா நீ? இல்ல இப்ப நான் பேசுறத நீங்க மறந்துருக்க. நீங்க என் முன்னாடி தள்ளி போட பாருங்க. அத நான் மறந்துடுறேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் முடிச்சுக்கலாடா வரேன். இந்த டப்பா மூத்திர இவையா நம்மள தொட்டுறாங்க? என்னன்னா அது புதுசு புதுசா வராங்க. எவே வரும் எப்படி கழுத்து போயிட்டு இருக்காங்க. எங்க பட்டா தகரில் நீ ஆண்டா நடுவில் போடுற சகுனம் சாஸ்திரி அந்த பட்டாவுக்கு சொந்தக்காரே ஆதாட்டா. ஆம்பளையா என் பொண்டாட்டியை தள்ளி போறாச்சு. அரையாயத்துக்கு ஒரு பொம்பளையே என் பொண்டாட்டி தள்ளிட்டு போறாங்க. ஒரு பேச்சுக்குதான் புது சிம் மாத்துன்னு சொன்ன. புரட்டி புரட்டி எடுக்கிறியடா. ஒரு காகாத போனுக்கு எதுக்குடா புது சிம்? போன புரட்டி எடுக்கிறத புது சிம். Ha ha ha.
ஆயிரம் இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கே. நீராய ராசாத்தி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீராய முண்டாட்டி. என்னாச்சு தங்க? இது ஆனந்த கண்ணீர். ஏன் என்னாச்சு? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இத லாபல கொடுத்தாகணும்.